இப்போ இந்த வீக்ல தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் சீரியல் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்கு சிறகடிக்கு ஆசை. அந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ல சும்மா எகிரிட்டு போகிட்டு உட்காந்துருக்க ரசிகர்கள் எல்லாருமே அதிகமான வரவேற்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சீரியல்ல செல்வம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் லொல்லு சபா பழனியப்பன். இவர் வந்துட்டு லொல்லு சபா மூலயமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான். நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சீரியல்ல முத்துக்கு ஃப்ரெண்டாக வராரு. இந்த சீரியல்ல வந்து கமிட்டாவுக்குள்ள கார் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐயோ கார் ஓட்ட தெரியாதே அப்படின்றதுக்காக இந்த சீரியலுக்காக தான் நான் கார் ஓட்டவே கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அவருடைய அப்பா வந்து டிரைவர் தானாம், பட் இருந்தாலுமே இவருக்கு கார் ஓட்ட தெரியாதான், அதனால டிரைவிங் ஸ்கூல்லாம் போய் கற்றுக்கிட்டு தான் இந்த சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த சீரியலில் வந்துட்டு அவ்வளோவா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதற்கு அவர் ஒரு நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருந்தார். அதாவது இந்த சீரியலில் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஹீரோவோட அண்ணன் மனோஜுக்கு ஒரு ஃப்ரெண்டு, ரவிக்கு ஒரு ஃப்ரெண்டு, ரோஹினிக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃப்ரெண்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். தினமும் வந்துட்டு இருந்தாலும் போர் அடிக்கும், மாதத்தில் எனக்கு அங்கங்கே வந்து எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து எனக்கு என்னுடைய ஸ்பேஸ் இருந்தாலும் அது மாதம் ஃபுல்லாக நிற்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ டைரக்டர் குமரன் சாருக்கு வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாருக்குமே வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்குறவர் தான் அவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த நிறைய படங்கள் வந்து நான் வந்து கமிட் ஆகிட்டேன், 50 படங்கள் கிட்ட வந்துட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாமே ஃப்ளாப் ஆன மாதிரி தான் ஆயிடுச்சு. இதில் வந்து கை கொடுத்தது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கூர்கா, கண்ணில் கண்ணால் லட்டு தின ஆசையா, இந்த ரெண்டு படத்தில் வந்து ஓரளவு எனக்கு வந்து ஃபேம் கிடச்சிது. மற்றதெல்லாம் வந்து ரிலீஸ், ஒரு சிலது ரிலீஸே ஆகலை, ஒரு சிலது வந்துட்டு ரொம்ப அப்படியே ஃபுல்லாகவே வந்து கவுந்துருச்சு, இந்த மாதிரியெல்லாம் தான் இருக்குது. அதே மாதிரி சீரியல்னு பார்த்தீங்கன்னா 118 சீரியலுக்கு மேலே நடிச்சிட்டேன். இதுக்கு மேலெலாம் நான் வந்து சீரியல் நடிக்க மாட்டேன். இந்த சிறகடிக்கு ஆசை சீரியலுக்கு அப்புறம் ஏதாவது படத்தில் நடிக்கிறதுக்கு தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். நானும் எத்தனை நாள் தான் சார் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறது, நானும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ லைகா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஒரு படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காராம். அது இல்லாமல் கவுண்டமணி சார் படத்துலையும் வந்து கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த செல்வம் கதாபாத்திரம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.